दिति प्रभव देह भिद्दहन सोम सूर्यात्मकम् तमः प्रमथनम् प्रभो समुदितास्त बृंदम् स्वतः स्ववृत्ति वशवर्ति तत्त्रिदश वृत्ति चक्रम् पुनः प्रवर्तयतु धाम्नि ते महति धर्म चक्रस्थितिम्। श्री अभीति स्तवम् 23rd पद्यम्। இந்த பத்தியத்தில் சக்கரத்தாழ்வாரை மங்களாசாசனம் செய்து அவர் மூலமாக ஜகத்தில் பெருகியிருக்கக்கூடிய பயத்தை போக்க வேணும்னு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார். 22rd பத்தியத்தில் கலி பிரநிதி லக்ஷணைகின்னு ஆரம்பிக்கக்கூடிய 22rd பத்தியத்தில் பொதுவாக பஞ்சாயுதங்களை சொன்னார். இப்போ குறிப்பாக சக்கரத்தாழ்வாரை சொல்லியிருக்கார் சுவாமி. சக்கரத்தாழ்வார் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான இடம் உண்டு அவருக்கு. சில இடங்களில் பிரமாணங்களை பார்க்கச்சே எம்பெருமானுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளோ சக்தி சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறது உண்டு. அப்போ இந்த பத்தியத்தில் சக்கரம் புனகா பிரவர்த்தயது தான் இதில் ஆப்ரேட்டிவ் பார்ட்னு சொல்லுவோம். சக்கரம்னா சக்கராயுதம், புனகான மறுபடியும், பிரவர்த்தயத்துன்றது விருத்து வர்த்தனை அந்த தாத்துனுடைய காசல், காசல்னா செய்விக்க வேண்டும், வர்த்தத்தேனா இருத்தல், வர்த்தயத்தினா இருக்க வைத்தல். அப்போ வர்த்தயத்துனா பிரவர்த்தயத்துனா இங்கே பிரவர்த்திப்பிக்க வேண்டும். சக்கரத்தாழ்வார் அல்லது சக்கராயுதம் மீண்டும் மறுபடியும் பிரவர்த்திக்க வைக்க வேண்டும். எதை அப்படின்னு கேட்டால் தர்ம சக்கர ஸ்திதம். தர்மத்தினுடைய ஒரு சுழல் இருக்கு இல்லையா, தர்மமானது கிறித்தவயுகத்தில் பூர்த்தியாக இருக்கும், கலியுகத்தில் குறையும், மறுபடியும் பூர்த்தி, இது மாதிரி அது ஒரு சக்கரத்தில் சக்கர பிரவாகமாக அதனுடைய போக்கு இருக்குது. இப்போ தர்மத்தினுடைய சூழல் அனுசரித்து வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கு, பிரபஞ்சமானது பரிணமிக்கிறது, அதனுடைய ஸ்தித்தினா நிலை. அப்போ அந்த தர்ம சக்கரத்தினுடைய ஸ்தித்தியை புனக பிரவர்த்தையத்தோ மறுபடியும் நடத்தி அருள வேண்டும்னு தாத்பரியம். எவ்வாறு அப்படின்னு கேட்டால் ஸ்வதகனா தானாகவே, அந்த சக்கரத்தாழ்வார் தாமாகவே தம்முடைய சக்தியினாலேயே இது செய்ய வேண்டும். எங்கு அப்படின்னு கேட்டால் தே மகதி தாம்னி தேன தவத்தே, உன்னுடைய மகத்துன்ற சப்தத்தினுடைய சப்தமி ஏகவசனம்தான் மகதி, மருதி மாதிரி மகதி சப்தமி ஏகவசனம், ஏழாம் வேற்றுமை முதல் இது ஒருமை. இது தாம்னிக்கு விசேஷனம், தாம தாமனி தாமானி, தாமன இருப்பிடம், தாம்னின்றது இருப்பிடத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில், உம்முடைய அந்த திருவரங்கத்தில் இதை செய்ய வேண்டும். இவர் எப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார், அவருக்கு இந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு உண்டான விசேஷங்களை, அவருக்கு உண்டான விஷயங்களை சாதிச்சுட்டுருக்கார். அதுக்கு முன்னாடி பிரபோ, பிரபோனா பிரபுவே, இது ரங்கநாதனுக்கு ஒரு விளைச்சொல், ஒரு சம்போதன பதம். பிரபோ பிரபுவே திதி பிரபவ தேக பீத்து தான் முதல் விசேஷனம் சக்கரத்துக்கு. திதி தித்தினா அசுரர்களுடைய மாதா, பிரபவனா உண்டான பிறந்த, அவளிடமிருந்து உண்டான, யார் அப்படிங்கிற தைத்தியால்னு அவளுக்கு பெயர், தைத்திய தானவ முக்கியானாம் அப்படின்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் சுவாமியினுடைய பத்தியம் இருக்கு. திதி பிரபவ தேகபித்து, தேகபித்துனா அவர்களுடைய உடலை பிளக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சக்கராயுதம். அதற்கடுத்து தகன சோம சூரியாத்மகம், தகனம்னு அக்னி, சோமன்னா சந்திரன், சூரியன்னா சூரியன், இந்த மூன்று பேருடைய சக்தியை சேர்ந்த தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி சக்கரத்தாழ்வார்க்கு. ஆத்மகம்னா அது அவர்களை உடையவர்களாக, அவர்களை தன்னுள்ளே அடக்கியிருப்பவராகன்னு வச்சுக்கலாம், அல்லது அவர்கள் மூவரும் கூடியது போன்ற ஒரு உருவம் சக்கரத்தாழ்வார்க்கு. அவருடைய தேஜஸ்க்கு பின்னாடி
மூன்று பேருடைய தேஜஸ் இருக்கான், தகன சோம சூரியன். அப்படிப்பட்ட தேஜஸை உடையவர் தம பிரமதனம்னா, பிரமதனம் பண்ணுறதுனா உயிக்கிறது, தமஹனா இருட்டு, அப்போ இருளை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர். சமுதித்த அஸ்திர பிருந்தம், பிருந்தம்னா கூட்டம், அஸ்திர பிருந்தம்னா ஆயுதங்களுடைய கூட்டம், சமுதித்தன எல்லாம் கூடி நிற்கும் இடமாய், எல்லா ஆயுதங்களும் சக்கரத்தாவரிடத்தில் கூடியிருக்கு. அதான் நம்ம ஷோடசாயுத ஸ்தோத்திரம் பார்க்குது, சுசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைர் ஆயுதேஸ்வர ஜுஷ்ட ஷோடசபிர் திவ்யைஹின்னு 16 ஆயுதங்கள் அவருடைய 16 திருக்கரங்களில். அப்போ எல்லா ஆயுதங்களுமே அவரிடத்துல இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சமுதித்த அஸ்திர பிருந்தம்னா எல்லாம் அப்படியே சேர்ந்து ஜொலிக்கக்கூடிய சக்தியுடையவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். அப்புறம் ஸ்வவிருத்தி வசவர்த்தித்த திரிதச விருத்தின்னு போட்டுருந்தார். அழகாக ஸ்வவிருத்தினா தன்னுடைய செயற்பாட்டுக்குள், வசவர்த்தித்தனா வசத்துக்கு கொண்டு வரப்பட்ட, திரிதச விருத்தி திரிதசால்னு தேவர்களுக்கு பெயர். அப்போ தேவர்களுடைய விருத்தி அல்லது அவருடைய ஒரு பிரவிற்த்தி இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த சக்கரத்தாழ்வார். எப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார், உம்முடைய இடத்தில் தர்ம சூழலை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஒரு அன்பைத்த பார்த்தோம்னா, பிரபோ திதி பிரபவ தேகபித் தகன சோம சூரியாத்மகம் தம பிரமதனம் சமுதித்த அஸ்திர பிருந்தம் ஸ்வவிருத்தி வசவர்த்தித திரிதச விருத்தி சக்கரம் தே மகதி தாம்னி தர்மச்சக்கரஸ்திதிம் ஸ்வதஹ புனஹ பிரவர்த்தயது அப்படின்னாச்சு. பிரபோ பிரபுவே ரங்கநாதரே, திதி பிரபவ தேகபித், தித்தின்னு சொன்னால் தைத்தியாருடைய தாயார், அவளிடமிருந்து உண்டானவர்களுடைய தேகத்தை பழக்கக்கூடியவராய், இதெல்லாம் சக்கரம் நபும்சங்கலிங்கமாக இருக்கிறதுனால பித்து ஆத்மகம் தம பிரமதனம் பிருந்தம் அப்புறம் விருத்தி இப்படி நிற்கிறது எல்லாம் நபும்சகலிங்கம். ஏன்னா சக்கரன்றது நபும்சகலிங்கம், அதற்கு விசேஷணங்கள். அடுத்து தகன சோம சூரியாத்மகம், அக்னி சந்திரன் சூரியன் இவர்களுக்கு என்ன தேஜஸோ அந்த மூன்று தேஜஸும் சேர்ந்தவர் நம்முடைய சுரசனாழ்வார், சக்கரத்தாழ்வார். அதற்கு பிறகு தம பிரதமனம், இருளை போக்கக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கு. சமுதித்த அஸ்திர பிருந்தம்னு சொன்னால், சமுதாஸ்திர பிருந்தம்னா எல்லா ஆயுதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கார், அல்லது எல்லா ஆயுதங்களையும் இவர் தன்னிடத்தில் பெற்றிருக்கிறதுனால அப்போ இவர் சக்தி அந்தளவுக்கு ஓங்கி இருக்கு. ஸ்வவிருத்தி வசவர்த்தித திரிதச விருத்தி, அழகாக போட்டிருக்கார் சப்தாலங்காரம், விருத்தி வர்த்தி விருத்தின்னு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டுள்ள அனைத்து தேவர்களுடைய பிரவிற்த்திகளை உடையவர். அதற்கு பிறகு சக்கரம், யார் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த விசேஷங்கள்லாம் யாருக்கு பிச்சரம் கேட்டால் சக்கரத்தாழ்வாருக்கு பிச்சரம். அவர் தே மகதி தாம்னி, உம்முடைய அந்த பெருமதிப்பு வாய்ந்த திருவரங்கத்தில் தர்ம சக்கரஸ்திதிம், இந்த தர்ம சக்கர பிரவிற்த்தி இருக்கு இல்லையா அதனுடைய நிலைப்பாட்டை ஸ்வதா தானாகவே உனகா மறுபடியும் பிரவர்த்தையது அப்படின்னா நடத்தி வைக்க வேண்டும், அவர் இதை மீண்டும் நடத்தட்டும்னு அழகாக இங்கே சாதிச்சிருக்கார். இந்த 23வது பத்தியத்தில் ஸ்வதா புனக இதெல்லாம் அவ்யயம், ஸ்வத சித்தம்லாம் பார்த்துருக்கோம், தானாகவே ஆக பிரபுன்னு ஆரம்பித்து பிரவர்த்தையதுன்னு முடிச்சிருக்கார் இந்த 23வது பத்தியம்.